வெல்கம் டு கனவா. இது மக்களுக்கான விழிப்புணர்வு தளம். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்க தாவரங்களுடைய புகைப்படங்களும் அதோட மருத்துவ குணங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு நான் உங்க கூட பங்கிட்டு போற மருத்துவ தாவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவாரம். இந்த ஆவார செடியை பற்றி விளக்கிறதுக்காக அபி இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு யூடியூப்ல இயற்கை சார்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்க ஒரு நண்பர் தான் பகிர்ந்துட்டு போறாரு. வாங்க பாப்போம். வணக்கம். ஆவாரம் போத்திருக்க சாவாரை கண்டதுண்டோம். இந்த ஆவாரம் பூவானது அந்த பொதுவா அந்த ஆவாரம் செடிங்கிறது வறண்ட நிலப்பகுதியில நம்ம பார்க்கலாங்க. இது சம்மூலனம், அதாவது வேறு தண்டு இலை பூ எல்லாமே பயன் தரக்கூடியது. மருத்துவ பயன்களாக இருக்கட்டும், அந்த இலைகளை வந்து நம்ம அரைச்சு தலைக்கு வச்சு குளிச்சோம்னா அவ்வளவு இதமா இருக்குங்க. பொதுவாகவே ஆவாரம் வந்து உடற்சூட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும். அதே போல அதோட குச்சிகளை நம்ம ஒடிச்சு பல் விளக்கணும்னா அந்த பல்லோடைய தொந்தரவுகள் இதெல்லாம் போகிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அதே போல அந்த பூ இதழ்கள்லாம் நம்ம அதை காய வச்சோ இல்ல அப்படியே கசாயம் போட்டோ சாப்பிடலாம். இது நீரழிவு நோய்க்கு முக்கிய ஒரு மாமருந்தா இருக்குது. இந்த நம்ம உலகம் பூரா ஆவார வெளிநாட்டுல இருக்கவங்க கூட இங்க இருந்து நம்ம நாட்டுல விளையறதுனால இதை நம்ம எக்ஸ்போர்ட்டும் இங்க இருந்து பண்ணி நிறைய பேர் நீரழிவு நோயில இருந்து குணமாயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த ஆவாரம். அதனாலதான் அந்த பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க, ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டும். சரி, இன்னைக்கு நம்ம ஆவாரை பத்தி பார்த்திருக்கோம், நாளைக்கு வேற ஒரு மூலிகையை பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.